இல்லை அவர் விஜயை அவாய்ட் பண்ணல ஏற்கனவே விஜய் பற்றி தனியா கேட்கும்பொழுது வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இன்னைக்கு விஷாலோடு சேர்த்து கேட்கும்போது தான் அவர் ஷாக் விஷால் மாங்க அப்புறம் நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் கேட்பாங்க அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கேட்பாங்க எல்லாருக்கும் அவரால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இன்னொன்னு விஷாலை பற்றி அபிப்பிராயம்னு அவருக்கு ஒன்று இருக்குல்ல விஜய் ரஜினிக்கு நன்றி தெரிவித்தார் ரஜினி வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட உள்டாவா இருக்கும் அது நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா விஜய்க்கும் தெரியும் ஒரு ப்ராமண்டா ஒரு வாழ்த்து சொல்லாதவருக்கு நாம ஃபோனை போட்டு மணிக்கணக்கில் பேசணுமாங்கிறதெல்லாம் அவருக்கும் பட்டு இன்னைக்கு ஒரு வரியில் ரஜினி சொன்ன பதில்ங்கிறது விஷாலின் மீது இருந்த வெறுப்பு தான் வேற ஒன்றுமே கிடையாது பட் விஜய் படங்கள் விஜய் ட்ரைலர்கள் விஜய் புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்றது பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கு அப்ப அவங்க வந்து இதை ஒரு படமா நினைச்சு அப்படி அந்த ஆப் வச்சுக்கிறாங்களா அந்த ஆப்பின் மூலம் வேற என்ன நன்மைகளை இவங்க பண்ண தெரியல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் யாருங்கிறதே நாங்கள் வலைபேச்சில் சொன்னோம் அவர் கடலூர் பக்கத்தில் இருக்காரு அவர் தான் விஜய்க்கு வந்து எல்லா விஷயங்களையுமே மூவ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அரசியலுக்கு வந்ததும் வந்தார் அப்படியே டெய்லியும் அவரை பற்றின செய்திகள் தான் சார் போயிட்டுருக்கு குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வந்ததை வந்து பல நடிகர்கள் புறாமல் படுறாங்க நம்மளால முடியாத விஜய் பண்ணிட்டாருங்கிற ஒரு கருத்து இங்கே இருந்துகிட்டே தான் சார் இருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட கேட்டபோது அப்படி லைட்டாக அப்படி ஓனர் அப்புறம் ஃபோன் கால் இப்படிலாம் செய்திகள் வந்துச்சு கேட்ட பொழுது சிம்பிளி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டார் அதை வச்சு ஒரு செய்திகள் போயிட்டுருக்கு ஏன் அவர் அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போனார் சார் என்ன அவர் அவாய்ட் பண்ணல ஏற்கனவே விஜய் பற்றி தனியாக கேட்கும் பொழுது வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு அதற்கப்பறம் இன்னைக்கு விஷாலோடு சேர்த்து கேட்கும்போது தான் அவர் ஷாக் ஆகுறார் அவரை மாங்க அப்புறம் நாளைக்கு வந்து வேறு ஒருத்தர் கேட்பாங்க அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் கேட்பாங்க எல்லாேருக்கும் அவரால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இன்னொன்று விஷாலை பற்றி அபிப்பிராயம்னு அவருக்கு ஒன்றும் இருக்குல்ல இப்போ இன்றைக்கி அரசியலில் யார் வந்தால் அது ஒரு உந்து சக்தியாக இருப்பாங்க அவங்களால் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குல்ல அப்போ விஜயே அவர் ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாரு இவரால் முடியும் இவரால் ஒரு பெரிய டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அந்த வாழ்த்துக்கள்ங்கிற ஒரு மரியாதையை எங்கே கொடுத்துட்டு போகிறாரு ஆனால் இந்த பக்கம் நீங்கள் விஷால்னு சொல்லும் பொழுது அவருக்கே தெரியுது இது ஆகாது எதுக்கு இவருக்கு இந்த ஆசை இதை ஒரு கேள்வியாக தூக்கிட்டு எங்கிட்ட வரீங்களே அப்படிங்கிறது எல்லாமும் சேர்ந்து சாரின்னு ஒரே வரியில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டார் இன்னொன்று வந்து இது ஒரு பெரிய நான் பத்திரிக்கையாளர்கள்டே நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது சொல்லணுமா வேணாமா சொல்லணும்னா அது எவ்வளோ தூரம் சொல்லணும் இப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இருக்குது ஒருத்தர் கட்சி அறிவிச்சு மூணு நாள் வரைக்கும் அவர் எந்த பதிலுமே சொல்லலை எந்த வாழ்த்துமே சொல்லலை அது குறித்து எந்த விமர்சனமும் வைக்கலைன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் மைக்கு நீட்டி அதை கேள்வியே கேட்கக்கூடாது ஏன்னா அவரை ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து வாழ்த்துக்கள்ட்டு போகிறார் இல்லைன்னா அவரும் அங்கே சொல்லியிருக்க போகிறதில்ல அதற்கப்புறம் வந்து விஜய் ரஜினிக்கு நன்றி தெரிவித்தார் ரஜினி வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட உள்டாவாக இருக்கும் அது நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா விஜய்க்கும் தெரியும் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு வாழ்த்து சொல்லாதவருக்கு நாமும் ஃபோனை போட்டு மணிக்கணக்கில் பேசணுமாங்கிறதெல்லாம் அவருக்கும் ஒரு டிகினிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதனால் அவரும் அதை யோசிப்பார் பட் என்ன இருந்தாலும் அரசியல் கணக்குகள் ஓட்டு கணக்குகள்னு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் இறங்கி தான் பட் வந்தாரான்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் கேட்சியங்கள் தான் பட்டு இன்றைக்கி ஒரு வரியில் ரஜினி சொன்ன பதில்ங்கிறது விஷாலின் மீது இருந்த வெறுப்பு தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே சார் ஐ மீன் ஒரு ஒருத்தரும் அரசியலுக்கு வருவாங்க அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு ரஜினி சார் போகிறாரு ஆனால் பத்திரிகையில தொடர்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு தர்மசங்கடமான ஒரு விஷயம் தான் எல்லோருமே ஏர்போர்ட்டில் மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறதுங்கிறது தப்பு இன்னொன்று இப்போ ரஜினியை கேட்குறீங்க அஜித் இந்த ஏர்போர்ட்டில் பத்து தடவை போகிறார கேட்க வேண்டியத்தானே அதுவுரை மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ அவர் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காரு நான் பேச மாட்டேன் முடிஞ்சால் என் பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்டில் எடுத்துக்க அதிகபட்சம் நான் உனக்கு தர்ற கௌரவம் அதுதான் அதை தாண்டி நீ என்கிட்ட கேள்வி கேட்டால் ஒரு வரி கூட நான் பேச மாட்டேன்னு அவர் தெளிவாக இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் மாட்டேங்கிறீங்க ஆனால் ரஜினி மாதிரி ஒருத்தர் மதித்து ஒரு வார்த்தை சொல்கிறாருங்கிறதுக்காக கண்ட கேள்விகளையும் அவர்கிட்ட வைக்கிறது இருக்குது பாருங்கள் இப்போ விஷால் குறித்த கேள்வி எதுக்கு ரஜினிகிட்ட வைக்கணும் அதா ரஜினி அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் பொழுது அவர் என்ன பதில் சொன்னாலும் அது கான்ட்ரஷலாமி கேட்கிறது ஓகே சார் அடுத்ததா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டிவி கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு அந்த ஆப்ப எப்படி இந்த ஒரு ட்ரைலர் வந்தா இத்தனை நிமிஷத்துல இத்தனை லைக் அந்த மாதிரி ஒரு வியூகத்துல அந்த ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு பல லட்சக்கணக்கான பேர் டவுன்லோட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அளவுக்கு கட்டமைப்பெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா வாய்ப்பு இருக்கா சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இல்லை ஆப் வந்து அரசியலுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்படி கை கொடுக்கும்னு தெரிஞ்சால் எல்லா கட்சிகளுமே தங்களுக்கான ஆப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு கட்சியும் ஆப்பு தான் ரெடி பண்ணிக்குதே தவிர இந்த மாதிரி ஆப்புகளை ரெடி பண்ணுறது இல்லை பட்டு விஜய் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒருவேளை இருக்கலாம் ஆனால் அந்த ஆப்பை கொண்டு மற்ற கட்சிகளுக்கு ஆப் அடிக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு மக்களுடைய ஒரு எளிய மக்களுடைய பிரச்சனையை அந்த ஆப்பில் பதிவிடும் பொழுது இங்கிருந்து இவர்கள் தரப்பில் உதவி செய்வதற்கான அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க ஏற்கனவே மக்கள் நீதி மையம் அப்படி ஒன்று பண்ணாங்க அவங்க என்னென்னா இப்போ உதவி கேட்பவர்கள் உதவி செய்பவர்கள் இவர்களுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பாலமாக இருக்கோன்ட்டு அந்த ஆரம்பித்தாங்க பட் அதெல்லாம் பெருசாக செயல்படலை ஆரம்பிக்கிறதோட சரி எப்போவுமே கிராண்டாக இருக்கும் மேலதளத்தோட நாதஸ்வரத்தோடு ஆரம்பித்து கடைசியில் முனுக்குன்னு சத்தம் கூட கேட்காமல் முடிஞ்சிரும் எல்லாம் ஸோ அப்படி தான் வந்து இது நடக்க போதான்னு தெரியல பட்டு விஜய் படங்கள் விஜய் ட்ரெய்லர்கள் விஜய் புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்குது அப்போ அவங்க வந்து இதை ஒரு படமாக நினச்சி அப்படி அந்த ஆப்பை வச்சுக்கிறாங்களா அந்த ஆப்பின் மூலம் வேற என்ன நன்மைகளை இவங்க பண்ண போகிறாங்கலாம் தெரியல ஏன்னா ஏற்கனவே இவங்க பண்ண பல நன்மைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இலவச படிப்பு இலவச டியூஷன் நூலகம் இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறையா பார்த்துட்டோம் இந்த ஆப் மூலம் என்ன காமெடி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒரு அதில் ஏதாவது புதுமையான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வரவேற்பாங்க ஆனால் நிச்சயமாக டெக்னாலஜியை வந்து அக்செப்ட் பண்ணணும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அதை வந்து ஒரு கட்சி இன்னைக்கு நவீனத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறாங்கன்னா நல்ல விஷயந்தான் அதை நல்லதாக செயல்படுத்தணும் சும்மா இந்த ஒன்று அறிமுகப்படுத்தணும் ஒரு அதை ஒரு பத்து நாள் பேச வச்சோம் அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே கண்டுக்காமல் விட்டோன்னு இருந்தாங்கன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவார் சார் இவங்கிட்ட ஒரு ஆப் அந்த சைடு டிவி சேனலையே விலைக்கு வாங்குவதற்கு அதை தொடங்குவதற்கான ஒரு பணிகளில் ஏன்னா ஒரு கட்சின்னு இருந்தாவே டிவி சேனல் வச்சுருக்கணும் கம்பல்சரி வச்சுருக்கணுங்கிற மாதிரிலாம் இருந்தது அதற்கான வேலைகள் எதுவும் நடக்குது சார் வாய்ப்பு இருக்குது அது பெரும்பாலும் ஃப்ளாப் தாங்க ஆகும் இப்போ நீங்கள் விஜயகாந்துக்கு கேப்டன் டிவின்னு ஒன்று இருந்துச்சு எத்தனை பேர் பார்த்தாங்க அதை அது வேலை செய்கிறவங்களுக்கே பல பேருக்கு சம்பளம் இல்லாமல்லாம் பல மாதங்கள் சுற்றிட்டு இருந்தாங்க கலைஞர் டிவின்னு ஒன்று இருக்குது எத்தனை பேர் பார்க்குறாங்க அதை இப்போது ஒரு கட்சி முத்திரையோடு ஒரு டிவி வருதுன்னு வைங்களேன் கட்சிக்காரனே பார்க்க மாட்டான் முதல்ல ஏன்னா எப்போ போனாலும் அங்கே என்னையாது நம்ம கட்சியை பற்றி என்னத்தையாவது போட்டு விடுப்பாங்க இது எதுக்குன்ட்டு பெரும்பாலானவங்க பொதுமக்களும் அதை புறக்கணிச்சிருவாங்க கட்சிக்காரங்களாக அதை புறக்கணிச்சிருவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அது கடைசி லெவலில் தான் இருக்கும் எப்போவுமே அது வந்து டிஆர்பியில் மேலே வரவே வராது இந்த அரசியல் கட்சி சார்பாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்கல்ல அது எந்த காலத்துலையும் விளங்குனதா எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்போ இவர் ஒன்று புதுசாக ஆரம்பித்து அது என்னத்தை பண்ண போகுது இதற்கு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்கிட்ட நீங்கள் பேசலாம் சார் இதுமாரி நான் கட்சி ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் ஒரு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருங்க நான் உங்களுக்கு பக்க பலமாக இருங்க நீங்கள் எனக்கு பக்க பலமாக இருங்கன்னு எதையாவது ஒரு பேசி ஒரு இன்டர்னல் டைப் ஒன்று வச்சிங்கன்னா அது பயன்படும் இப்போ புதிய தலைமுறை மாதிரியோ தந்தி டிவி மாதிரியோ சவுன் மாதிரியோ இன்னும் பல சேனல்கள் இங்கே இருக்குது எல்லாரோடையும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையாக அவங்க உருவாக்கி செய்திகளை நாங்கள் உங்களுக்கு உடனே தரோம் அல்லது நீங்கள் எது வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு முன்னுரிமை தரோம் இப்படி ஏதாவது பேசி ஒரு இன்டர்னல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் அது பயன்படும் இங்கே தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுங்கிறது எந்த காலத்திலும் பிரயோஜனம் இல்லை சாயம் வச்ச வேட்டி அதுதான் எங்கள் கட்சிக்கு பியூட்டிங்கிற மாதிரி ஆளவுக்கு ஒரு டிவி சேனல் வச்சுக்கணும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் மேபி ஆரம்பிக்கலாம் சார் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை புதுமையாக கொண்டு போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம் சார் ஆனால் விஜயோட அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாக்கப்பட்டதில் பல நாளாக அவர் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறத விரும்பிகிட்டு இருந்தார் வந்துட்டார் சார் இருப்பினும் இதற்கு பின்னணியில் ஒரு ஜோதிடர் அந்த ஜோதிடரின் பேச்சை கேட்டுதான் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் யாருங்கிறதே நாங்கள் வலைபேச்சில் சொன்னோம் அவர் கடலூர் பக்கத்தில் இருக்கார் அவர் தான் விஜய்க்கு வந்து எல்லா விஷயங்களையுமே மூவ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு படம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஒருத்தரை சந்திக்கிறதா இருந்தால் கூட இவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் அவர் எல்லா வேலையும் செய்கிறாருங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜோதிடர் தான் இப்போவும் விஜய்க்கும் இந்த ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கார் அவர் சொன்ன நாளில் தான் எல்லாமே நடந்துகிட்ரு இப்போ எல்லா அரசியல் தலை ஐ மீன் கடவுள் மறுப்பு கொள்கை பேசக்கூடிய கூடிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த ஜோதிடத்தையும் எல்லாத்தையும் நம்புகிறாங்க அப்போ அதன் வழியில் தான் செயல்படுறாங்களா எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிறது தான் இவர் சொல்கிறாரு அது நடந்தால் சந்தோஷம் இவர் சொல்லலை அது நடக்கலைன்னாலும் சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு எங்கேயாவது ஒரு பலன் கிடச்சிடாதாங்கிறது தான் அதனால் இந்த மூட நம்பிக்கைகளில் மக்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஆறுதலாக யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா சந்தோஷம் தர மாதிரி ஸோ அவங்க ஒரு ஆறுதலாக சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஜோதிடத்தை நம்புறார் விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது பார்ப்போம் சார் இப்படி நேற்று வந்து சலாம் திரைப்படம் வெற்றியா தோல்வியாக விமர்சனங்கள் எப்படி போகுது இல்லை பெட் ட்ரீ தோல்விங்கிறதெல்லாம் உடனே நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஓப்பனிங் தோல்வி தான் எப்போவுமே வந்து ஓப்பனிங் வந்து பிரைட்டாக இருக்கணும் அது வந்து இந்த படத்துக்கு இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் எப்படி வந்து ஜனங்கள் ஒரு படத்தை மோப்பம் பிடிக்கிறாங்கன்னு தெரில இப்போ சில படங்களை பார்த்திங்கன்னா ஆளே ஓப்பனிங்லேயே வர மாட்டாங்க அந்த படத்தை பற்றியே அப்போ தான் முதல்ல நான் அந்த தியேட்டருக்கே வரும் அது அதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு எப்படி வராவங்க போனாங்க போஸ்டரை பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்களா அல்லது என்னன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆபத்து இந்த படத்தில் நடந்துச்சு பல இடங்களில் தமிழ்நாட்டில் டோட்டலாகவே இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இல்லை சொல்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்த ரஜினி படங்கள் எதுவுமே இப்படி இருந்ததில்லை சார் ரஜினி படங்கள் அப்படிங்கிறீங்க இப்போ சலாம் வந்து ஒரு முழுக்க ஒரு ரஜினி படமாக தான் பார்க்குறீங்களா சார் படம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ரஜினி படமாக தான் அதை எடுத்துக்கணும் ஏன்னா விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் அதில் வந்து கேமியோ தான் பண்ணியிருக்காங்க ரஜினி தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு படம் முழுக்க அவர் வர்றாரு அது வந்து மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இது ரஜினி படம் முழுக்க முழுக்க ரஜினி வர்றாருங்கிற தகவலை இவங்க சொல்லணும் இவங்க கௌரவ தோற்றம் பத்து நிமிஷம் வராரு பதினஞ்சு நிமிஷம் வராருங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டாங்க ஸோ அதனால் வந்து மக்கள் உள்ளே வராமல் போயிருக்கலாம் இதே ரஜினி படத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதாவது வந்திருக்கா கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விளம்பர யுக்தி வந்து தப்பாக போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை ஆனால் இந்த படம் பேசின அரசியல் இந்த படத்தில் ரஜினி சொன்ன கருத்து இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களின் கருத்தோடு ஒத்து போகுது பெரும்பாலான கருத்துக்களோட ஒத்து போகுது அப்போது ரஜினி இந்த படத்தில் இப்படி பேசிட்டாராமே ரஜினியே இப்படி பேசிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் மெல்ல மெல்ல இப்போ தான் வருது இதற்கப்பறம் வந்து தேட்டரில் ஒரு கூட்டம் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் மொத்தம் இந்த படத்தில் ரஜினி சாருடைய கேரக்டரும் அவர் பேசின வசனங்களும் பாராட்டத்தக்கதா அமைஞ்சிருக்கு உண்மையிலே ஆமாம் இது ரஜினி பேசுவாராங்கிறது பல பேருக்கு சந்தேகமாக இருந்தது அதை ரஜினி பேசிட்டார்ல இப்போ ரஜினி பொண்ணு வந்து எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொன்னப்போ ஏதோ அவங்க அப்பாவை வந்து அவங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் இன்னொன்று பல வருடமாக ரஜினி மீது ஒரு கரை இங்கே இருக்குது இந்த கரையை வந்து நீங்கள் ஒரு சோப்பு போட்டுலாம் கழுவிட முடியாது லால் சலாம் மாதிரி இன்னொரு பத்து படம் நீங்கள் பண்ணாதான் இந்த கரையை அழியும் முதல்ல ஆனால் அதற்கான முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காருல்ல அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும் ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் அதற்குடையே இன்னொரு படம் வந்தது லவ்வர் அந்த லவர் திரைப்படத்துக்கும் அந்த ஸ்லோவான ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஆனால் ரெண்டு படங்களையும் வரவேற்பு இருக்குது லவ்வர் படம் எப்படி சார் இருக்குது லவ்வர் படம் இலசுகளின் திருவிழாவாக மாறி இருக்கு நான் காலையில் கமலா தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன் பொதுவாக பத்திரிக்கையாளர் ஷோ பார்க்கும்பொழுது பெருசாக நம்மளால் வந்து அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது இருக்காதுங்க எல்லாருமே அப்படியே அமைதியாக படம் பார்ப்பாங்க ஒரு புதிரியான ஜோக்கு வந்தால் தான் பயங்கரமாக சிரிப்பாங்க ஆனால் தேட்டரில் போய் நான் உட்காரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் அவங்க ஆரவாரத்தோடு அந்த படத்தை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வெற்றி படம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொன்று படத்தில் பெருசாக கதையெல்லாம் கிடையாது சம்பவங்கள் தான் சின்ன சின்ன சம்பவங்கள் பிரேக்கப்பு லவ்வு பிரேக்கப்பு லவ்வு இதை வச்சே ஒரு படத்தை வந்து பிகினிங் டு எண்டு சுவாரஸ்யமாக கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும் அது வந்து இந்த படம் நிரூபிச்சிருக்கு பிரதீப் ரங்கனோடைய லவ் டுடே வந்து பிடிச்சதே ஒரு பல்ஸ் அந்த மாதிரி இன்றைய இளசுகளுடைய பல்ஸை லவ்வர் பிடிச்சிருச்சா சார் அது மாதிரி ஒரு வெடிச்சிரிப்பு படம் இது வேணா இல்லை ஆனால் பல பல இளைஞர்களுடைய உணர்வை தூண்டி அவங்களுடைய மனசை பிசஞ்சு இன்னும் வேறு என்னெல்லாம் பரோட்டா தட்டு தட்டாத குறையா இந்த படத்தை எடுத்துருக்காங்க அது வந்து பார்க்குற அவ்வளவு பேரையும் கொஞ்சம் ஷேக் பண்ணுங்கிறதுல சந்தேகம் இல்லை ஓகே சார் பெசஞ்சு பூரி போட்டது உப்புச்சா இல்லை அப்படியே உப்பாமல் போச்சாங்கிறது படம் சமைக்கலாம் தெரிஞ்சிருந்தேன் சார் எனிவேஸ் ரெண்டு படமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி